அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 109 கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அது இல்லாமல் சிறப்பு டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் வந்து ஒரு 3 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இயல் 3ல என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அப்படின்றது பார்த்துடலாம். நோயும் மருந்தும், வருமுன் காப்போம், தமிழர் மருத்துவம், தலைக்குள் ஓர் உலகம், எச்எம், மொத்தமாக இந்த 5 லெசன்லேருந்து 109 கொஷின் லைன் பை லைன் கொஷின் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டாப்பில் ஒரு கொஷின் இருக்குது, அதை நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம். சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல், ஆன்சர் வந்து முக்கூடற்பல்லு. டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் தான் நம்ம இந்த இடத்துல வந்து மெயினாக வச்சிட்ருக்கோம். சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல் வந்து முக்கூடற்பல்லு. ஃபஸ்ட்டு கொஷின், தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலதுவும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல், ஆன்சர் வந்து நீலகேசி. தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலதுவும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து நீலகேசி. ரெண்டாவது கொஷின், பேர்தற்கு அரும்பணி தாம் இவை அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல், இதுவும் வந்து நீலகேசி. பேர்தற்கு அரும்பிணி தாம் இவை அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து நீலகேசி. இது வந்து பிணி வரும், அது கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? 3. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் வந்து 3. நீலகேசி கூறும் 3 வகையான நோய்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை. இரண்டாவது, எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை. மூன்றாவது, உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை. ஸோ நீலகேசி கூறும் 3 வகையான நோய்கள் பார்த்திங்கன்னா, மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை, எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை, உள்ளிருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை. பிறவி துன்பங்களை நீக்கும் 3 மருந்துகள், நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். பிறவி துன்பங்களை நீக்கும் 3 மருந்துகள் வந்து நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். நீலகேசி டேஸ் நூல்களுள் 1. 5 சிறுங்காப்பியங்கள், நீலகேசி 5 சிறுங்காப்பியங்கள் நூல்களுள் 1. சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல், நீலகேசி. ரொம்ப முக்கியமான கொஷின் இது. சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் வந்து நீலகேசி. நீலகேசியானது கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்களை கொண்டது? 10 சருக்கங்கள். அதாவது கடவுள் வாழ்த்து நீங்களாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11th பதினொன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 11 அப்படின்னு 11th கொடுத்துருப்பாங்க. ஸோ கடவுள் வாழ்த்து இல்லாமல் 10. நீலகேசியின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஸோ ஆசிரியர் பெயர் வந்து தெரியாது. நீலகேசியின் ஆசிரியர் வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நீலகேசி காப்பியத்தில் எந்த சருக்கத்தில் இருந்து 2 பாடல்கள் தரப்பட்டுள்ளன? தருஉரை சருக்கம். நீலகேசி காப்பியத்தில் எந்த சருக்கத்தில் இருந்து 2 பாடல்கள் தரப்பட்டுள்ளன? தருஉரை சருக்கம். உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல். பிணி அப்படின்னா நோய். உடல்நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல். நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை. நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை. நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை உடல் தூய்மை, உடற்பயிற்சி, நல்ல உணவு. நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை வந்து உடல் தூய்மை, உடற்பயிற்சி, நல்ல உணவு. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் கவிமணி, தேசிய விநாயகம். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வந்து கவிமணி, தேசிய விநாயகம். காலை மாலை உலாவி நீதம் காற்று வாங்கி வருவோரின் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் கவிமணி, தேசிய விநாயகம். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க எக்ஸாமில்.
காலை மாலை உலாவின் நீதம் காற்று வாங்கி வருவோரின் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வந்து கவிமணி தேசிய விநாயகம். தேசிய விநாயகம் அவர்களின் சிறப்பு பெயர் எது அப்படின்னா கவிமணி. எல்லாமே இந்த தேசிய கவிமணி விநாயகம் அவர்களை பற்றி கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்குறாங்க. ஸோ அவருடைய சிறப்பு பெயர், அவர் எங்கே பிறந்தார், அவர் எத்தனை வருஷம் வந்து ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்லாம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ தேசிய விநாயகம் அவர்களின் சிறப்பு பெயர் வந்து கவிமணி. கவிமணி தேசிய விநாயகம் குமரி மாவட்டம் எந்த ஊரில் பிறந்தார்? தேரூர். குமரி மாவட்டத்தில் தேரூரில் வந்து பிறந்தார். 18வது க்வெஸ்சன், கவிமணி தேசிய விநாயகம் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? 36 ஆண்டுகள். கவிமணி தேசிய விநாயகம் வந்து 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். கவிமணி தேசிய விநாயகம் இயற்றிய நூல்கள் ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, மலரும் மாலயம். கவிமணி தேசிய விநாயகம் இயற்றிய நூல்கள் வந்து ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, மலரும் மாலயம். கவிமணி தேசிய விநாயகத்தின் மொழிபெயர்ப்பு நூல் உமர்கயாம் பாடல். கவிமணி தேசிய விநாயகத்தின் மொழிபெயர்ப்பு நூல் வந்து உமர்கயாம் பாடல்கள். வருமுன் காப்போம் என்ற பாடல் தேஸ் நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. மலரும் மாலையும். வருமுன் காப்போம் என்ற பாடல் மலரும் மாலையும் என்ற நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. காந்தியடிகள் தேஸ் போற்ற வாழ்ந்தார். வையம், வையம் அப்படின்னா உலகம். காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன் என தொடங்கும் பாடலை இயற்றியவர். இது என்னென்னா அப்படி திருக்குறள், இதை இயற்றியவர் வந்து திருவள்ளுவர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன் என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னா திருவள்ளுவர். கு சிவராமன் என்பவர் யார் அப்படின்னா சித்த மருத்துவர். கு சிவராமன் என்பவர் வந்து சித்த மருத்துவர். தாவரங்களின் டேஸ் முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தினார்கள். வேர், பட்டை, இலை, பூ, கனி. தாவரங்களின் வேர், பட்டை, இலை, பூ, கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தினார்கள். பழந்தமிழர் அறிந்த மருத்துவ முறைகள் மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம், யோகம். பழந்தமிழர் அறிந்த மருத்துவ முறைகள் வந்து மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம், யோகம். உடலுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கியவை. சாங்கியம் ஆசீவகம். உடலுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கியவை எது அப்படின்னா சாங்கியம் ஆசீவகம். வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினாக்கால், பற்ப செந்தூரம் பாறே என்ற வரியை சொன்னவர் யார்னா சித்தர்கள். வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினாக்கால், பற்ப செந்தூரம் பாறே என்ற வரியை சொன்னவர் வந்து சித்தர்கள். தாவரங்கள் மட்டுமல்லாமல் சித்த மருந்தாக பயன்படுத்தியவை உலோகங்கள், பாஷாணங்கள். தாவரங்கள் மட்டுமல்லாமல் சித்த மருந்துகளாக பயன்படுத்தியவை வந்து உலோகங்கள், பாஷாணங்கள். சித்த மருத்துவத்தில் எதில் இருந்து மருந்து தயாரிக்கப்படுகிறது? மூலிகை, தாது பொருள், உலோகம். சித்த மருத்துவத்தில் எதில் இருந்து மருந்து தயாரிக்கப்படுகிறது? மூலிகை, தாது பொருள், உலோகம். மருந்து என்பதே டேஸ் நீட்சியாக இருக்கிறது. உணவின் நீட்சியாக மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் திருவள்ளுவர். நோய் நாடி நோய் முதல் நாடி என்றவர் திருவள்ளுவர். நோய்க்கான காரணங்கள் உணவு, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம். நோய்க்கான காரணங்கள் வந்து உணவு, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம். எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்கள் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு. எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்கள் வந்து சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு. நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் சில.
சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம். நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் சில வந்து சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம். சமையலறையில் செலவிடும் நேரத்தை தேசுக்காக செலவிடும் நேரமாகும். நல்வாழ்விற்காக சமையலறையில் செலவிடும் நேரத்தை நல்வாழ்விற்காக செலவிடும் நேரமாகும். தினமும் 45 நிமிடத்தில் நடைப்பயணம் வந்து 3 கிலோமீட்டர், யோகா, தியானம், மூச்சு பயிற்சி இது வந்து 15 நிமிடம். தினமும் 45 நிமிடத்தில் வந்து நடைப்பயணம் வந்து 3 கிலோமீட்டர், யோகா, தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து ஒரு 15 நிமிடம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூக்கம் அவசியம் அப்படின்னா 7 மணி நேரம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூக்கம் அவசியம்? 7 மணி நேரம். ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் குடிப்பது அவசியம்? 3 லிட்டர். ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் குடிப்பது அவசியம்? 3 லிட்டர். நலமாக வாழ்வதற்கு எது அவசியம்? சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம். நலமாக வாழ்வதற்கு எது அவசியம்? சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினர். தாவரங்களை. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு வந்து தாவரங்களை பயன்படுத்தினர். தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளது, உணவின் நீட்சியாகவே உள்ளது. புக்வே க்வெஸ்சன். தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று வந்து இரத்த கொதிப்பு. உடல் எடை அதிகரிப்பதனால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று வந்து இரத்த கொதிப்பு. இப்பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் வந்து மனித மூளை. இப்பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் மனித மூளை. மனித மூளையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை வந்து ட்ரில்லியன். மனித மூளையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை வந்து ட்ரில்லியன். மனித மூளையில் எத்தனை கோடி நியூரான்கள் உள்ளன? கீழே இருக்கக்கூடிய க்வெஸ்சன், 10,000 கோடி அல்லது 100 பில்லியன். மனித மூளையில் எத்தனை கோடி நியூரான்கள் உள்ளன? 10,000 கோடி அல்லது 100 பில்லியன். ஸோ ரெண்டும் ஒன்று தான். புத்திசாலித்தனம், படைப்புணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியவற்றிற்கு காரணம் நியூரான்களின் வலைப்பின்னல். இதில் நியூட்ரான் வந்துருச்சு. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து புக்ஸை வந்து வெளியிடுவோம். ஸோ அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம், ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவுமே இருக்காது. புத்திசாலித்தனம், படைப்புணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியவற்றிற்கு காரணம் வந்து நியூரான்களின் வலைப்பின்னல். மூளை டேஸில் இருந்து முளைக்கிறது முதுகு தண்டில். மூளை டேஸிலிருந்து முளைக்கிறது முதுகு தண்டில். மனித மூளையானது எத்தனை பகுதிகளை கொண்டது? 3 பகுதிகளை கொண்டது. மனித மூளையானது 3 பகுதிகளை கொண்டது. மனித மூளையின் 3 பகுதிகள் உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. மனித மூளையின் 3 பகுதிகள் வந்து உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. மூக்கு மற்றும் கண்ணின் முடிவு எங்குள்ளது? முன்மூளை. மூக்கு மற்றும் கண்ணின் முடிவு எங்குள்ளது? முன்மூளை. நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது சிறுமூளை. நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது சிறுமூளை. மூளைக்கு 1 நிமிடத்திற்கு டேஸ் மில்லி குருதி தேவைப்படுகிறது. 800 மில்லி. மூளைக்கு 1 நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது. மூளை உடம்பின் எடையில் எத்தனை பங்கை கொண்டுள்ளது? 1/50. மூளை உடம்பின் எடையில் எத்தனை பங்கை கொண்டுள்ளதுன்னா 1/50. மூளையானது உடம்பிற்கு தேவைப்படும் உயிர்வளி மற்றும் குருதியில் எத்தனை பங்கை எடுத்துக்கொள்கிறது? 1/5. மூளையானது உடம்பிற்கு தேவைப்படும் உயிர்வளி மற்றும் குருதியில் எத்தனை பங்கை எடுத்துக்கொள்கிறது? 1/5. இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகியவை தன்னிச்சையான செயல்களை செய்யும் உறுப்பு எது அப்படின்னா முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள்.
இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகியவை தன்னிச்சையான செயல்களை செய்யும் உறுப்பு எது அப்படின்னா முதுகு தண்டின் குறுக்கு இணைப்புகள். இடது பக்க மூளையின் வேலைகள்: பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க. இடது பக்க மூளையின் வேலைகள் வந்து பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க. இடது பக்க மூளை இவற்றையெல்லாம் பார்த்து கொள்கிறது. அறிவாற்றல், பிரச்சினைகளை அலசுதல், சதுரங்கம். இடது பக்க மூளை இவற்றையெல்லாம் பார்த்து கொள்கிறது. அறிவாற்றல், பிரச்சினைகளை அலசுதல், சதுரங்கம். மூளையின் எந்த பகுதியில் நாம் வடிவங்களை உணர்கிறோம்? வலது பகுதி. மூளையின் எந்த பகுதியில் நாம் வடிவங்களை உணர்கிறோம்? வலது பகுதி. கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்றவை மூளையின் எந்த பகுதியில் நடைபெறுகிறது? வலது பகுதி. கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்றவை மூளையின் எந்த பகுதியில் நடைபெறுகிறது? வலது பகுதி. மூளையின் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் யார் அப்படின்னா, நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாளுபவர்கள். மூளையின் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாளுபவர்கள். மூளையின் இடது ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா பட்டய கணக்கர்கள், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள். மூளையின் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் யார் அப்படின்னா பட்டய கணக்கர்கள், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள். யாருக்கு முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் அப்படின்னா மனிதன். யாருக்கு முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம்? மனிதன். எத்தனை நிமிடத்திற்கு ஒரு முறை மனநிலை மாறுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்? 90 நிமிடங்களுக்கு. எத்தனை நிமிடத்திற்கு ஒரு முறை மனநிலை மாறுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்? 90 நிமிடங்களுக்கு. சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை வருடங்கள் தூங்குகிறான்? 20 வருடங்கள். சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை வருடங்கள் தூங்குகிறான்? 20 வருடங்கள். மனிதன் வாழ்நாளில் எத்தனை லட்சம் கனவுகள் காண்கிறான் அப்படின்னா 3 லட்சம் கனவுகள். மனிதன் வாழ்நாளில் எத்தனை லட்சம் கனவுகள் காண்கிறான்? 3 லட்சம். சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். சுஜாதாவின் இயற்பெயர் வந்து ரங்கராஜன். சுஜாதாவின் பன்முகத்திறன்கள்: சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைக்கதைகள், திரைப்பட கதை வசனம். ஸோ சுஜாதாவின் பன்முகத்திறன்கள் வந்து சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைக்கதைகள், திரைப்பட கதை வசனம். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர் யார் அப்படின்னா சுஜாதா. மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர் வந்து சுஜாதா. சுஜாதா எழுதிய நூல்கள்: என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், தலைமை செயலகம். சுஜாதா எழுதிய நூல்கள் வந்து என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், தலைமை செயலகம். பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் தான் வந்து எச்சம். பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். எச்சம் எத்தனை வகைப்படும்? எச்சம் வந்து 2 வகைப்படும். எச்சம் 2 வகைப்படும். பெயரை கொண்டு முடியும் எச்சம் வந்து பெயரெச்சம். பெயரை கொண்டு முடியும் எச்சம் வந்து பெயரெச்சம். 74 பெயரெச்சம் 3 காலங்களிலும் வரும் அவை. பாடிய பாடல் இது இறந்த கால பெயரெச்சம், பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம், பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம். பெயரெச்சம் 3 காலங்களிலும் வரும் அவை வந்து பாடிய பாடல் இறந்த கால பெயரெச்சம், பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம், பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம். பெயரெச்சம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். எச்சமோ 2 வகைப்படும், பெயரெச்சமோ 2 வகைப்படும். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தான் தெரிநிலை பெயரெச்சம். ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்ஸு. செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து எழுதிய கடிதம்.
இது திருநிலை பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு. எழுதிய கடிதம். செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் வந்து குறிப்பு பெயரெச்சம். இதில் அந்த பண்பினை மட்டும் குறிப்பாக அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு. செயலையோ காலத்தையோ வெளிப்படையாக அதாவது தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து சிறிய கடிதம். குறிப்பு பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு சிறிய கடிதம். வினையை கொண்டு முடியும் எச்சம் வந்து வினையச்சம். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம். வினையச்சத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து படித்து முடித்தான் படித்து வியந்தான். வினையச்சத்திற்கு எடுத்துக்காட்டு படித்து முடித்தான் படித்து வியந்தான். வினையச்சம் எத்தனை வகைப்படும்? இதுவும் வந்து இரண்டு வகை தான். எச்சம் இரண்டு வகைப்படும், பெயரெச்சம் இரண்டு வகைப்படும், வினையச்சம் இரண்டு வகைப்படும். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் வந்து திருநிலை வினையச்சம். இந்த வெளிப்படையாக தெரியுமாறு அப்படின்னு வந்துட்டாவே அது தெரிநிலை அப்படின்னு தான் வரும். தெரிநிலை வினையச்சம். தெரிநிலை வினையச்சத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து எழுதி வந்தான். தெரிநிலை வினையச்சத்திற்கு எடுத்துக்காட்டு எழுதி வந்தான். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் வந்து குறிப்பு வினையச்சம். ஸோ இதில் பாருங்கள், பண்பினை மட்டும் குறிப்பாக அப்படின்ற அந்த வார்த்தை வந்தால் அது குறிப்பு வினையச்சம். குறிப்பு வினையச்சத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து மெல்ல வந்தான். குறிப்பு வினையச்சத்திற்கு எடுத்துக்காட்டு மெல்ல வந்தான். ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். முற்றெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் என்பது முற்றெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் தான் வந்து எச்சம். புக்பே கொஷின் கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது அப்படின்னா பார்த்த, இது வந்து பெயரெச்சம். குறிப்பு வினையச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது, அதாவது காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது குறிப்பு வினையச்சம். பண்பினை மட்டும் குறிப்பாக வந்து காட்டும், அதான் வந்து குறிப்பு வினையச்சம். இலக்கண குறிப்பு தருக, படித்த மாணவன் என்பது பெயரெச்சம். படித்து முடித்தான் என்பது வினையச்சம். படித்த மாணவன் என்பது பெயரெச்சம், படித்து முடித்தான் என்பது வினையச்சம். அழகிய மரம் இலக்கண குறிப்பு தருக, இது வந்து குறிப்பு பெயரெச்சம். அழகிய மரம் என்பது குறிப்பு பெயரெச்சம். மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். ஒரு க்வெஸ்சன் கட்டாயம் வந்து கேட்பாங்க. நம்ம வந்து சிறப்பு டாபிக்ஸில் சிக்ஸ்த் ஆர் செவன்த்தில் நம்ம வந்து எதுலையோ பார்த்துருக்கோம். ஸோ எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மொத்தமாக கொடுத்துட்டோம். இந்த லெசனில் புக் பேக்கில் வந்து வருது. ஸோ இன்னொரு டைம் வந்து பார்த்துடலாம். மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக, கட்டாயம் க்வெஸ்சன் கேட்பாங்க இந்த டாப்பிக்லேருந்து. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை, உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. காக்கை உட்கார பணம் பணம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. காக்கை உட்கார பணம் பணம் விழுந்தது போல என்பது தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட போதம் கிளம்பியது போல என்பது எதிர்பாராத நிகழ்வு. கிணறு வெட்ட போதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. குன்றின் மேலிட்ட விளக்கை போல எது அப்படின்னா புகழ். குன்றின் மேலிட்ட விளக்கை போல புகழ். வேலியே பயிரை மேய்ந்தது போல துரோகம். வேலியே பயிரை மேய்ந்தது போல துரோகம்.
பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இன்பம் மிகுதி. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இன்பம் மிகுதி. உடலும் உயிரும் போல, என்ன அப்படின்னா ஒற்றுமை. உடலும் உயிரும் போல ஒற்றுமை. கிணற்று தவளை போல வெளி உலகம் அறியாமை. கிணற்று தவளை போல வெளி உலகம் அறியாமை. சொல்லும் பொருளும் தீர்வன அப்படின்னா நீங்குபவை. தீர்வனா நீங்குபவை. உவசமம் அப்படின்னா அடங்கியிருத்தல். உவசமம்னா அடங்கியிருத்தல். நிழல் ஈகலம் அப்படின்னா ஒளி பொருந்திய. நிழல் ஈகலம்னா ஒளி பொருந்திய. பேருதற்குனா அகற்றுவதற்கு. பேருதற்குனா அகற்றுவதற்கு. திரியோகம் மருந்துனா மூன்று யோகம் மருந்து, அதாவது திரியோகம் மருந்து. தெளிவு அப்படின்னா நற்காட்சி. தெளிவுனா நற்காட்சி. திறத்தன அப்படின்னா தன்மை உடையன. திறத்தனா தன்மை உடையன. கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக. கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக. பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே. பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவளே. பிணி அப்படின்னா துன்பம். பிணினா நோயினோரு பேருக்கு பிணினா துன்பம். ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. ஓர்தல்னா நல்லறிவு. பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார். பிறவார்னா பிறக்க மாட்டார். நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும். நித்தம் நித்தம்னா நாள்தோறும். மட்டு அப்படின்னா அளவு. மட்டுனா அளவு. சுண்ட அப்படின்னா நன்கு. சுண்டனா நன்கு. வையம்னா உலகம். வையம் அப்படின்னா உலகம். திட்டுமுட்டுனா தடுமாற்றம். திட்டுமுட்டுனா தடுமாற்றம். பிரித்து எழுதுக இவையுண்டார். இவை ப்ளஸ் உண்டார். இவையுண்டார். நலமெல்லாம். நலம் ப்ளஸ் எல்லாம். நலமெல்லாம். சேர்த்து எழுதுக தாம் ப்ளஸ் இனி. தாமினி. இடம் ப்ளஸ் எங்கும். இடம் எங்கும். இடம் ப்ளஸ் எங்கும். இடம் எங்கும். பொறுத்துக நடந்து என்பது வினையச்சம். நடந்து அப்படின்றது வினையச்சம். பேசிய என்பது பெயரச்சம். பேசிய என்பது பெயரச்சம். எடுத்தனன் உண்டான் என்பது முற்றச்சம். எடுத்தனன் உண்டான் என்பது முற்றச்சம். பெரிய என்பது குறிப்பு பெயரச்சம். பெரிய என்பது குறிப்பு பெயரச்சம். கலைச்சொல் அறிவோம். நோய் அப்படின்னா டிசீஸ். நோய்னா டிசீஸ். மூலிகை வந்து ஹெப்ஸ். சிறுதானியம் வந்து மில்லட்ஸ். பட்டய கணக்கர் வந்து ஆடிட்டர். பக்க விளைவு சைடு எஃபெக்ட். நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக். மரபணுனா ஜீன். ஒவ்வாமை அலர்ஜி. கலைச்சொல்லேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. தேர்வில் கேட்கப்படும் மிக முக்கிய வினாக்கள். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து களத்தை குறிக்கும் வேறு பெயர்கள். இதெல்லாம் வந்து பழைய புக்கில் வந்து இருக்கும். முக்கியமானது களத்தை குறிக்கும் வேறு பெயர்கள் வந்து மொத்தம் ஒரு 15 இருக்குது. நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். கப்பல். கப்பல் களம். கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை. கப்பல் களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை. தோணி தெப்பம் திமில் அம்பி வங்கம் மிதவை பரி ஓடம். இதெல்லாம் களம் அப்படின்னா கடலில் செல்லக்கூடிய அந்த கப்பல்கள். சிறிய கப்பலாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும். ஸோ அதனுடைய பெயர்கள் தான் இது. மொத்தம் 15 இருக்குது. மறுபடியும் படிக்கிற ஒரு டைம் பாருங்கள். கப்பல் களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோணி தெப்பம் திமில் அம்பி வங்கம் மிதவை பரி ஓடம். அடுத்து நாட்டுப்புற பாடல் வகைகள் மொத்தம் 7 இருக்குது. தமிழில் வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க மொத்தம் நாட்டுப்புற பாடல் வகைகள் எத்தனை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் 7. பழைய புக்கில் இருக்கக்கூடியதுதான் இது. இந்த 7 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தாலாட்டு பாடல் இது வந்து குழந்தை பிறப்பின் போது வந்து பாடுவாங்க. தாலாட்டு பாடல்
விளையாட்டு பாடல்கள் வந்து குழந்தை தவழும்போது அந்த விளையாட்டு பாடல்கள் வந்து பாடுவாங்க. சடங்கு பாடல், காதணி விழா, இன்னும் நிறைய வரும். ஜஸ்ட்டு எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். சடங்கு பாடலுக்கு எடுத்துக்காட்டு வந்து காதணி விழா. வழிபாட்டு பாடல்கள் வந்து வழிபாட்டு நிகழ்ச்சி, கோவில் இந்த மாதிரி இடத்துல வழிபாட்டு பாடல்கள் வந்து பாடுவாங்க. கொண்டாட்ட பாடல்கள் வந்து திருமண நிகழ்ச்சி, இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய வரும். கொண்டாட்ட பாடல்களுக்கு எடுத்துக்காட்டு திருமண நிகழ்ச்சி. தொழில் பாடல்கள், தொழில் செய்யக்கூடிய இடத்துல பாடக்கூடிய பாடல்கள் தொழில் பாடல், தொழில் செய்தல், தொழில் பாடல்கள். ஒப்பாரி பாடல்கள், இறப்பின் போது பாடுவாங்க, அதான் வந்து ஒப்பாரி பாடல்கள். ஸோ நாட்டுப்புற பாடல் வகைகள் நமக்கு எத்தனை இருக்குது அப்படின்னா 7. பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க 7. 7ன்றது TNPSC கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க. அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின், கவிஞர்கள் பிறந்த நூற்றாண்டு, கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இளங்கோ உடைகள், இந்த சைடு இருக்கிறத நம்ம வந்து பார்த்தலாம். இளங்கோ உடைகள் வந்து 2ஆம் நூற்றாண்டு, இளங்கோ உடைகள் 2ஆம் நூற்றாண்டு, சீத்தலை சாத்தனாரும் 2ஆம் நூற்றாண்டு, கணியன் பூங்குன்றனார் அவரும் வந்து 2ஆம் நூற்றாண்டு, பூதஞ்சேந்தனார் இவரும் 2ஆம் நூற்றாண்டு, கபிலர் இவரும் 2ஆம் நூற்றாண்டு. மொத்தம் ஒரு 5 நபர்கள் வந்து இருக்காங்க. ஸோ 5 கவிஞர்கள் வந்து இருக்காங்க, பார்த்துக்கோங்க. இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், கணியன் பூங்குன்றனார், பூதஞ்சேந்தனார், கபிலர். ஸோ இது எல்லாமே இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு. கனி மேதாவையார், காரியாசன், திருமூலர். ஸோ இவங்க வந்து 5ஆம் நூற்றாண்டு. கனிமேதாவியார், காரியாசன், திருமூலர், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு. திருநாவுக்கரசர் வந்து 7ஆம் நூற்றாண்டு, திருநாவுக்கரசர் 7ஆம் நூற்றாண்டு. ஆண்டாள் வந்து 8ஆம் நூற்றாண்டு, ஆண்டாள் 8ஆம் நூற்றாண்டு. சுந்தரர் வந்து 9ஆம் நூற்றாண்டு. குலசேகர ஆழ்வாரும் 9ஆம் நூற்றாண்டு. மாணிக்கவாசகர் 9ஆம் நூற்றாண்டு. சுந்தரர் 9ஆம் நூற்றாண்டு, குலசேகர ஆழ்வார் 9ஆம் நூற்றாண்டு, மாணிக்கவாசகர் 9ஆம் நூற்றாண்டு. திருத்தக்க தேவர் வந்து 10ஆம் நூற்றாண்டு, திருத்தக்க தேவர் 10ஆம் நூற்றாண்டு. ஸோ இந்த சைடு ஒரு 14, இந்த சைடு இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம், ஒரு 12 வந்து இருக்குது. ஜெயங்கொண்டார், ஸோ 12ஆம் நூற்றாண்டு வந்து நிறைய இருக்குது பார்த்துடலாம். ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், சேக்கிலார், ஔவையார், கம்பர், எல்லாமே பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. ஸோ மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள், மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். 12ஆம் நூற்றாண்டு மட்டும் பாருங்கள். ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், சேக்கிலார், ஔவையார், கம்பர். அடுத்து வில்லிபுத்தூரார் பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு, வில்லிபுத்தூரார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு, இவங்கெல்லாம் வந்து பழைய புக்கில் இருப்பாங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் 12th. உமரு புலவர் 17ஆம் நூற்றாண்டு, குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டு, தாயுமானவர் 18ஆம் நூற்றாண்டு, தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் 18ஆம் நூற்றாண்டு, இவர் வந்து 12th பழைய புக்கில் இருப்பார். ஸோ உமரப்புலவர், குமரகுருபரர் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க, 17ஆம் நூற்றாண்டு. ஸோ பார்த்துக்கோங்க, உமரப்புலவர், குமரகுருபரர் ரெண்டு பேரும் வந்து 17ஆம் நூற்றாண்டு, பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் 17ஆம் நூற்றாண்டு, தாயுமானவர் 18ஆம் நூற்றாண்டு, தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் 18ஆம் நூற்றாண்டு. ஸோ 8th வெற்றிகரமாக இயல், 3 வெற்றிகரமாக முடிஞ்சது. அடுத்து 8th இயல், 4 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.